வெல்கம் டு தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் 2021 தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னோட டிஜிட்டல் பிபிஎஸ் தொடங்க இருக்கு நீங்கள் அதில் கலந்து கொள்றதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன டுட்டோரியல் தான் இது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் அனுப்பிடுவோம் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கூகுள் ஃபார்ம்ஸ் உள்ளே போயிடும் இதில் வந்ததும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ட்டிஸிபண்ட் நேம் கேட்டிருக்காங்க இந்த பிபிஎஸ்சில் யார் கலந்து கொள்ள போகிறாங்களோ அந்த பொண்ணு இல்லை அந்த பையனோட நேமை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பேரண்ட்ஸ் நேம் கேட்டிருக்காங்க யார் பங்கு பெற போகிறாங்களோ அவங்களுடைய அப்பா அல்லது அவங்களுடைய அம்மா நேமை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க இது தாங்க ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரோடைய நம்பரை கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு தான் டெய்லி ப்ரோக்ராம்ஸோட அப்டேட் வரும் ஸோ அதனால் நல்லா செக் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை நான் நான் கிறிஸ்டியன் வேறு சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்றவங்க நோ கிளிக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன வரோன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போது தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு என்ன கொஸ்டின் வரோன்றதை சொல்கிறேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இந்த செக்ஷனில் நீங்கள் எந்த இடத்துல இருக்க சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுடைய சர்ச் நேம் இதில் இல்லைனா அதர் கிளிக் பண்ணி உங்களுடைய சர்ச் நேம் அண்ட் அதோட லொக்கேஷனை டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க அடுத்த இதில் உங்களுக்கு கிளாஸ் ஜூசர் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்கு போயிடும் இப்போது தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் இல்லாதவங்களுக்கும் நான் கிறிஸ்டியன்ஸுக்கும் என்ன கொஸ்டின் வரும் அப்படின்றத சொல்கிறேன் நோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்திருக்கு அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய லொக்கேஷனை கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிள் கீழ்பாக் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க உங்களுடைய ஸ்கூல் நேம் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அதை பார்த்து நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் தமிழ் பேப்டிஸ்ட் சர்ச் இல்லாமல் வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய சர்ச் நேமை டைப் பண்ணி அண்ட் அதோடய லொக்கேஷனை டைப் பண்ணிவிடுங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இப்போது கிளாஸ் சூஸர் அப்படின்ற ஒரு செக்ஷன் வந்திருக்கு இது தமிழ் பாப்டிஸ்ட் சர்ச் போகிறவங்களுக்கும் போகாதவங்களுக்கும் நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பொதுவான செக்ஷன் உங்களுடைய கிளாஸை சூஸ் பண்ணோம் நீங்கள் எந்த கிளாஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வீடியோஸ் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரும் நீங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பிகினர் டு ஜூனியரை கிளிக் பண்ணிக்கோங்க செவென்த் ஸ்டாண்டர்ட் மேலே படிக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இன்டர் அண்ட் அபோவை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிஜிட்டல் பிபிஎஸ்சில் பங்கேற்க உங்கள் வீட்டில் இன்னும் ஒரு குழந்தை இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் சிப்லிங்ஸ் இல்லை கசின்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா பிபிஎஸ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அப்படி இல்லை நான் மட்டுந்தான் ஒரே பையன் ஒரே பொண்ணு வீட்டுக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் சப்மிட் தி ஃபார்ம் கேட்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா பார்ட்டிசிபெண்ட் இருக்கிறவங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஒன் மோர் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்ற ஒரு செக்ஷனில் இருக்கும் உங்கள் வீட்டில் தம்பி தங்கச்சி வேறு யாராவது பிபிஎஸ்சில் பார்ட்டிசிபேட் பண்ண இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கிளாஸ் என் ஏஜை கேட்டிருக்காங்க எந்த கிளாஸை அவங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வீடியோஸ் வரும் ஸோ அவங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா பிகினர் டு ஜூனியரை கிளிக் பண்ணிக்கோங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் மேலே படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அண்ட் அபோவை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்பி பாருங்கள் அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க டிஜிட்டல் பிபிஎஸ்சில் பங்கேற்க உங்கள் வீட்டில் இன்னும் ஒரு குழந்தை இருக்கிறதா அப்படின்ட்டு உங்கள் வீட்டில் வேறு யாராவது சிப்ளிங்ஸ் இல்லை கசின்ஸ் இருந்தாங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க அவங்களுக்கும் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அடுத்த செக்ஷன்லேயும் வரும் அதை ஃபுல்லாக ஃபில் அப் பண்ணிங்கன்னா சப்மிட் கேட்கும் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் இப்போது நான் நோ கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் சப்மிட் கேட்குது சப்மிட் கொடுத்தனா இப்போ என்னுடைய ஃபார்ம் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி மறக்காமல் உங்களுடைய டீட்டெயில்ஸை ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க பிபிஎஸ்சில் கலந்து கொள்ளுங்கள் இது வரைக்கும் நான் சொன்னதில் உங்களுக்கு எதாவது புரியலனாலும் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்க ரெண்டு பேரில் நீங்கள் யாருக்கு கால் பண்ணாலும் உங்களுடைய டவுட்ஸை க்ளியர் பண்ணுவாங்க தேங்க்யூ